அதை விட துன்பம், துன்பம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம், துர்மரணம், துர்மரணம். இப்படிப்பட்ட மரணங்களிலே இந்த உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரணத்தை வெல்லும் வழியை இதுவரையில் யாராவது முறையாக சரியாக சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இல்லை. இதற்கு முன்னாடி வந்த சித்தர் பெருமக்கள், ஞானிகள் எல்லாம் சொல்லியிருந்திருக்கிறார்கள். ஆனால் வள்ளலாருக்கு பின்னாடிதான் அவர்களை பற்றி பேசப்படுகிறது இப்பொழுது. அதற்கு முன்னாடி அவர்களை பற்றி யாருமே பேசவில்லை. 1874 முன்பு மரணவிழா பெருவாழ்வு என்ற வார்த்தை கேட்டதே கிடையாது. வள்ளலார் சொல்லிவிட்ட பிறகு அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய உண்மை யாருக்குமே தெரியவில்லை. சொன்னவர்களும் புரியாமல் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். மனித குலம் மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆன்மாக்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தன, மறுபடியும் அது எங்கே செல்ல வேண்டும் என்ற உண்மையை யாருமே சொல்லவில்லை. தான் பிரச்சனை. எல்லாருமே ஒரு தவறான வழியை காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். நான் பல நூல்களை படித்து பார்த்தேன். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி மரணம் என்பது விதி என்றால், ஒரு மனிதனுக்கு மரணம் வருவது விதி. அந்த விதியை வெல்லக்கூடிய வழி தெரியுமா என்றால் தெரியாது. வள்ளலார் வந்துதான், வள்ளலார் மட்டும் வரவில்லை, வள்ளலாரை அனுப்பி வைத்தவர் தான் நம்மளுடைய தந்தை. உண்மையான தந்தை யார் என்றால், வள்ளலாரை அனுப்பியவர் தான் உண்மையான தந்தை. அது வள்ளலாருக்கே தெரியல ஆரம்பத்தில், பின்னாடி வந்துதான் அவர் புரிந்து கொள்கிறார். அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலக அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க சங்க தடைவித்திட, இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்று என இந்த உகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அவளை பெற்றேன். அழகா சொல்லிட்டார். நான் வந்ததனுடைய நோக்கம் என்ன? இந்த உலக மக்கள் அகம் கருத்து புறம் எடுத்திருக்கிறார்கள். எங்க கருத்து இருக்கணும், எங்க வெளுத்து இருக்கணும், மாறி இருக்கு. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். இந்த நிலைமையை மாற்ற வேண்டுமானால் என்ன செய்வது? இதுதானே இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. 1000 ஆண்டுகளாக விதைத்த விதைகள் உலகம் முழுவதும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது பிஞ்சாகி காயாகி கனியாகி கோடான கோடி விதைகளாக விழுந்து உலகம் முழுவதும் பறந்தது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இதை எப்படி நாம் சீர் செய்வது? சீர் செய்வதற்கு ஒரு வழி வேணுமே. இந்த வழியை சொல்ல வந்தவர் தான் வள்ளலார். உலக மக்களை விதை விதைக்காமல், மறுபடி விதை முளைக்காமல் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணு. ஸ்டாப் பண்ணாதான் மறுபடியும் முளைக்காம இருக்கும். படுத்துக்கிட்டே இருக்கும், இதை விழுந்துகிட்டே இருக்கும், மறுபடியும் மாவளிச்சுக்கிட்டே இருக்கும், மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த விதைகள் முளைக்காம இருக்கணும், அதை தடை பண்ணணும். தடை பண்ணுவது யாரால முடியும்? உலகத்தை படைத்தவரால் மட்டும்தான் முடியும். வேற யாரும் அந்த சக்தி கிடையாது, ஆற்றல் கிடையாது. விதைத்தவன் விதைக்காமல் இருக்க வேண்டும், படுக்காமல் இருக்க வேண்டும், படுக்க வைக்காமல் இருக்க வேண்டும், மீண்டும் அது முளையாமல் இருக்க வேண்டும். இதை தடை செய்வது எப்படி? இதுதான் சிக்கல் ஆரம்பிக்கும். ஏனென்றால் சமயமல மார்க்கங்கள் என்று சொல்லக்கூடியது விதைத்துக் கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும்
அந்த அசுத்த விதையானது விளைந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன பண்ண வேண்டும்? விதைகளை மாற்ற வேண்டும், விதைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். விதைகள் எப்படி இருக்கு? அகம் கருத்து புறம் எழுத்து இருக்கிறது. தாவரங்களில் இருந்து மனித தேகம் எடுத்த வரையிலே ஆன்மா என்ற விதை உருவங்கள் எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இதற்கு தடை செய்ய வேண்டுமானால் நம்முடைய தந்தையை நாம் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தெரிஞ்சுகிறது? பக்கத்தில் இருந்தா போய் பார்த்துட்டு வந்தடலாம், இல்ல வெளிநாட்டில் இருந்தா பிளைட் எடுத்து கூட போய் பார்த்துட்டு வந்தடலாம். இந்த உலகங்களில் எங்குமே அவரை காண முடியாது, ஆனால் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன அதிசயம் பாருங்க! செயல்பாடு எல்லா இடத்திலும் இருக்கிறது, ஆனால் அவரை பார்க்க முடியாது. பெரிய சிக்கல். இந்த சிக்கல் இருந்து நாம எப்படி வெளிவரணும் அப்படி என்றால், கருணை ஒன்றினால்தான் வெளிவர முடியும். இந்த ஆன்மாக்களை கருணை உள்ளவர்களாக, தயவுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக மாற்றணும். அப்பதான் நம்ம அந்த உண்மையான கடவுளை பார்க்க முடியும். அன்பு, தயவு, கருணை என்ற அந்த மூன்று வார்த்தைக்குள் இறைவன் அடங்கியிருக்கிறார். இதை எப்படி நாம் கையாளுவது? அதனால்தான் வள்ளலார் நமக்கு ஒழுக்கம் என்ற ஒரு வார்த்தையை வைத்தார். அது பேர் என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம் என்ன? ஒழுக்கம் ஜீவகாருண்ய ஒழுக்கம். நல்லொழுக்கம் என்பது வேறு, ஜீவகாருண்ய ஒழுக்கம். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டும்தான் நம்முடைய ஆன்மா அகம் கருக்காமல் புறம் கருத்து அகம் எடுக்கணும். அப்பதான் அது வந்து அந்த ஆன்மாவை அது ஓபன் பண்ணும். வேற எந்த கருவியினால ஓபன் பண்ண முடியாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த மக்களுக்கு முதலிலே கடவுளை காட்டுவதை விட கடவுளை காண்பதற்குண்டான தகுதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றார். அவர் காட்டிடுவாரு, நீங்க பார்க்க முடியுமா? அவர் பார்த்துட்டாரு. கண்டேன், கழித்தேன், கலந்தேன், கலப்புற்றேன். அவரு பார்த்தாச்சு, கலந்தாச்சு, ஐந்துயில் வல்லவற்றையும் பெற்றாச்சு. இப்ப நம்மளை எல்லாம் அவர் இயக்கிக் கொண்டிருக்கிறார். இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கடவுள் வள்ளல் பெருமான் தான். இப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று சொல்லுகிறோமே, அந்த கடவுளும் வள்ளலாரும் ஒரே தன்மை உடையவர்களாக மாறிவிட்டார்கள். கடவுள் வேறு, வள்ளலார் வேறு அல்ல, பிரிக்க முடியாது இப்போ. இல்லையா, வள்ளலார் சொல்றார் இல்லையா, கடவுள் நிலையறிந்து மயமாதல். கடவுள் நிலையறிந்தார், அம்மயம் மாறிவிட்டார். நாமும் அது போல் வளர வேண்டும், வாழ வேண்டும் அல்லவா? இதற்காகத்தான் வள்ளல் பெருமான் முதலிலே நமக்கு வழியை காட்டுகிறார். அதுக்கு மேலுதான் இந்த வழியை தெரிந்து கொள்வதற்காக ஒரு உண்மையான சங்கத்தை ஆரம்பித்தார். அதற்கு பெயர் தான் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பெயர். இந்த சங்கத்தின் வாயிலாகத்தான் நீங்களெல்லாம் அங்கத்தினர்களாகி ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்கம்தான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பெயர். ஜீவகாருண்ய ஒழுக்கம்னா என்ன? ஜீவன் என்றால் உயிர், காருண்யம் என்றால் காப்பாற்றுவது. காப்பாற்றுவதற்கு எது தேவை? ஒழுக்கம் தேவை. என்ன ஒழுக்கம்? உன்னுடைய உயிர்களை காப்பாற்ற வேண்டுமானால் மற்ற உயிர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். வெரி சிம்பிள்.
உயிர் தானா காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் பல கோடி ஆண்டுகளாக மற்ற உயிர்களுடைய உழைப்பால் வாழ்ந்து கொண்டுதான் நாம் இருக்கின்றோம். யாரும் மற்றவருடைய உழைப்பு இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? ஒருவருடைய துணை இல்லாமல், ஒருவருடைய உதவி இல்லாமல் நாம் வாழவே முடியாது.